வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கு வந்து உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிற ஒரு முக்கியமான வீடியோ ஃபைல் காமிக்கிறேன். மூணு வீடியோ ஃபைல்ஸு. இது வந்து விந்தணு ஆரோக்கியம் பற்றியது. இப்போ இது முதல்ல இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோவில் விந்தணுக்கள் எந்த அளவுக்கு மூமெண்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீடியோவில் இது வந்து அந்த விந்து அப்படிங்கிற ஒரு ஆணுடைய ஒரு செக்ஸ் இன்பத்தினாலேயோ கைப்பழக்கத்தினாலேயோ வெளிப்படுற அந்த விந்து அப்படிங்கிறதுலேருந்து எடுத்து டெஸ்ட் பண்ணுற மைக்ரோஸ்கோப்பில் வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இந்த அணுக்கள் எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து ஆரோக்கியமான விந்தணுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இங்கே வந்து இதே விந்தணுக்கள் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற விந்தணு நிறைய இங்கே இருக்குது. இதில் நிறைய இருக்குது, அது ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு. அதோட திரவமும் நல்லா ஓரளவுக்கு மாடரேட்டாக கெட்டியாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், இதில் பாதி ஆரோக்கியமாக ஓடுது, பாதி வந்து ஒரு ஆரோக்கிய குறைவாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இறந்து கிடக்குது. ஒரு சிலது ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு. இதை பாருங்கள், இது ஸ்லோ மூமெண்ட். இப்போ உங்களோட விந்து ரிப்போர்ட்டில், ஒருத்தருடைய விந்து ரிப்போர்ட்டில் ஆக்டிவ் மோட்டிலிட்டி அப்படின்னு போடுவாங்க, ப்ரோக்ரெசிவ்லி ஆக்டிவ், அப்புறம் மாடரேட்லி ஆக்டிவ், ஸ்லகிஷ்லி ஆக்டிவ் அண்ட் நான் ஆக்டிவ் அப்படின்னு போடுவாங்க. அதை வந்து எப்படி இருக்குது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரோக்ரெசிவ்லி ஆக்டிவ், லைக் குட் ஆக்டிவிட்டி இருக்குது. இந்த இது வந்து கொஞ்சம் மாறி மாறி ஓடுது. ஸ்ட்ரைட்டாக ஓடுற விந்தணுகள் பாருங்கள், ஒரே லீனியராக போகும், அது ஒரு நேர்கோட்டில் போகும். ஒரு சிலது அங்கேயே சுட்டிக்கிட்டு இருக்கு, ஒரு சிலது மூவ் ஆகாமல் இறந்து போன மாதிரி இருக்குது. ஸோ இதையே தான் உங்களுடைய மோட்டிலிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த மோட்டிலிட்டி ரிப்போர்ட் நல்ல ஆரோக்கியமாக இருந்ததுன்னா குழந்தை ஆகிறதுல எந்த ஒரு தடையும் இருக்காது. இப்போ இதே ஒரு சிலருடைய விந்தணுக்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இது வந்து நெக்ரோஸ்போமியா அப்படின்னு போடுறாங்க. இந்த நெக்ரோஸ்போமியாவில் இதுவும் வந்து மைக்ரோஸ்கோப் கட்டியில் வச்சுருக்காங்க. இதில் எந்த ஒரு மூமெண்ட்டில், இதுதான் விந்தணு, இதில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. அதனால் இருக்கிற விந்தணுக்களுடைய எண்ணிக்கையும் குறைவாக இருக்குது, ஆரோக்கிய குறைவும் இருக்குது. அதே சமயம் அது ஓடும் தன்மை இல்லாததாக, இறந்து போனதாகவோ இல்லை நான் மொட்டையிலாகவோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோஸை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய விந்தணுக்களில் இந்த மாதிரி கவுண்ட் எப்படி இருக்குது, நார்மல் கவுண்ட், இது கம்மி கவுண்ட், எண்ணிக்கை குறைவு, இது நேராக ஓடுது, இது கோணையாக ஓடுது, லைக் அது வந்து வளைஞ்சு வளைஞ்சு ஓடுது. இது வந்து நேர்கோட்டில் போனால் தான் அந்த முட்டையை அடைய முடியும். இந்த பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் பார்த்திங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே விடப்படுற விந்தணுக்கள் இந்த இடத்துல விடப்படுது, இது மேலே ஏறி இங்கே வந்து கருமுட்டையோடு சேருது. அப்போ இந்த அளவுக்கு தூரமாக ஓடுறதுக்கு அது லீனியராக ஓடினா தான் அது ஆரோக்கியமான விந்தணு, அப்போ தான் குழந்தை ஆகிறதுக்கு கரெக்டான விந்தணு குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். விந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த டிஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இந்த அளவுக்கு ஒரு ரவுண்டு ஆன ஒரு கிண்ணம், ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் வந்து இந்த அளவுக்கு விந்தணுவோட அளவு இருக்கணும், விந்தோட அளவு இருக்கணும். அதில் இருக்கிற விந்தணுக்களுடைய ஓட்டம் தான் நீங்கள் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தீங்க. இதில் மார்ஃபாலஜின்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. இந்த மார்ஃபாலஜி பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வந்து நார்மல் எப்படி இருக்குது, அப்நார்மல் எப்படி இருக்குன்னு இந்த படத்தில் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஆணுடைய திருமணத்துக்கு தகுதியுடைய ஒரு ஆண் இந்த மாதிரி டெஸ்ட்டுகள் வந்து பண்ணி அதற்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு கரு தரிக்கிறது அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 6 மாதம் முதல் 1 வருடம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அதனால் நாங்கள் சாதாரணமாக இந்த திருமண வயது உடைய ஆண்களுக்கு யூஸ்வலாகவே 22 வயசு அப்படி ஆகும் பொழுது ஆல்ரெடி 18 இல்லை 15 வயசுலேருந்தே நிறைய பேருக்கு சுயன்ப பழக்கம் இருக்குது. அப்போ விந்து வந்து நிறைய வெளிப்பட்டு அவர்களுடைய ஆரோக்கியம், ஹார்மோன் மண்டலம் இதெல்லாம் வந்து குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி சந்தேகம் இருக்கிறவங்களும் இல்லை உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் 21-22 வயசுலேயே உங்களுடைய விந்து டெஸ்ட் நீங்களாகவே ஒரு நல்ல குவாலிட்டி லேபில் எடுத்து பார்த்து அது எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். சந்தேகம் இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆண் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுடைய அந்த ஆரோக்கியத்தை, ஆண்மை ஆரோக்கியத்தை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிக்கிறேன். நம்ம கிளினிக்கில் இதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து அழகான ஒரு விந்தணு உற்பத்திக்கும் அதனுடைய குவான்டிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் செக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் நம்ம கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் 22 வயசில் நீங்கள் விந்தணு கவுண்ட் பார்க்கணும். நீங்கள் ஒரு பையனோட அப்பாவாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை உங்களோட ஃப்ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படின்னாலும் அவங்கள இந்த 22 வயசுக்கு மேலே கட்டாயமாக
வருஷம் ஒரு முறை அந்த விந்தனை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க சொல்லுங்கள். ஸோ இது வந்து அவங்களுடைய ஆரோக்கியத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். திருமணமான பின்ன இந்த பையனுக்கு பிரச்சனை இருக்குது, அதனால் வந்து குறைபாடு இருக்குது, குழந்தை ஆகலை, இதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும், அந்த மாதிரி தொந்தரவுகள்லேருந்து உங்களை காப்பாற்றிக்கலாம். அதே சமயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் காப்பாற்றி அப்படியே ஆரோக்கியமாக அழகாக நீண்ட வருடங்கள் வாழ்கிறதுக்கும் இது உதவும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.